श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि எக்கோ ஆகக்கூடாது, அங்க எக்கோ ஆறுது, அதை கட் பண்ணுங்க. அது அங்க சவுண்ட் வச்சுக்காதுங்க, வெளியில அங்க காதுல கேட்கணும். சவுண்ட் வெளியில வர மாதிரி இருந்துன்னா எக்கோ ஆறுது. ஹலோ, எக்கோ ஆகக்கூடாது, எக்கோ ஆறுது, நேத்தி மாதிரி இருக்கணும், அன்னைக்கு கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கணும், எக்கோ ஆகக்கூடாது. இப்ப பரவாயில்ல, இப்ப இதே மாதிரி இருக்கும். மறுபடியும் நான் ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீமான் வெங்கட்ல இருந்து அது பேசினதெல்லாம் கட் பண்ண சொல்றேன், நம்ம பேசக்கூடாது நடுவில். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்ய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. நீங்க அந்த பக்கத்துல கேட்டு இருந்தா கூட அனண்டர் கால் பேசுறது அது இந்த சவுண்ட் எல்லாம் வருது. அதனால அவ நேத்தி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்குன்னு சொல்லியிருக்கா. அதனால நீங்க பக்கத்துல யாரும் பேசாம கேளுங்கோ. குடும்பமானவர்கள் வெளி சவுண்ட் அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கோங்க. ஒரு ரூம்குள்ள இருந்தா இன்னும் விசேஷம். பஜே துக்தாம் புதிம் யத்ர பரிஷ்கர்த்தும் ஹரேருரஹாம் கடினம் சுகுமாரன் ச ரத்னம் ப்ராதுரபூத் விதாம். மறுபடியும் வாசிக்கிறேன் ஸ்லோகத்தை. பஜே துக்தாம் புதிம் யத்ர பரிஷ்கர்த்தும் ஹரேருரஹாம் கடினம் சுகுமாரன் ச ரத்னம் ப்ராதுரபூத் விதாம். பஜே துக்தாம் புதிம் யத்ர பரிஷ்கர்த்தும் ஹரேஹே உரஹா கடினம் சுகுமாரம் ச ரத்னம் ப்ராதுரபூத் விதா அப்படின்றதாக பதச்சேதம். பஜே துக்தாம்புதிம், அதாவது இது பிராதுர்பாவ ஸ்தபகம்ன்றதாக இதுக்கு திருநாமம் இட்டிருக்கார். இதற்கு முன்ன நம்மளுக்கு முதல் ஆன பிரஸ்தாவம் பிராரம்ப ஸ்தபகம் அப்படின்றது முடிஞ்சது. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரியாக அது முடிஞ்சது. இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்ச உடனே லக்ஷ்மியினுடைய பிராதுர்பாவம் அப்படின்னா உற்பத்தி, அவள் எப்படி பிறந்தாள் அப்படின்றத வர்ணிக்கிறார் இந்த ரெண்டாவது ஸ்தபகத்துல. அதுல முதல்ல எங்க பிறந்த இடம் எது, அவளுக்கு பிறந்தாம் எது, அந்த பிறந்த அகத்தை ஒரு பெருமையாக இந்த பாசுரத்துல இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அப்படிப்பட்ட துக்தாம்புதிம் பஜே, துக்தாம்புதி க்ஷீரசாகரம், அந்த க்ஷீரசாகரத்தை நான் பஜிக்கிறேன், அதை நான் சரணடைகிறேன் அப்படின்றதாக அர்த்தம். அதை நான் சேவிக்கிறேன். பஜே துக்தாம்புதிம் பஜே, எந்த ஒரு துக்தாம்புதியில் அப்ஜெக்டிவ் கிளாஸ் கொடுக்கிறார். இப்போ துக்தாம்புதிம் பஜே என்று முதல்ல உத்தேசத்தை சாதிச்சுட்டு துக்தாம்புதி என்ற ஆப்ஜெக்ட், அதுக்கு பஜே வணங்குகிறேன், துக்தாம்புதியை வணங்குகிறேன், வித்யா விபக்தி இல்லையா, துக்தாம்புதியை வணங்குகிறேன் அதுவா சேவிக்கிறேன் அதுவா அதை நான் தியானம் பண்ணுகிறேன், எந்த அர்த்தம் என்ன சொல்லலாம். எந்த ஒரு துக்தாம்புதியில், எந்த ஒரு க்ஷீரசாகரத்தில் ஹரேர் உரஹா பரிஷ்கர்த்தும், ஹரேஹே பெருமாளுடைய உரஹா மார்பகத்தை, மார்பு அதாவது மார்பகம், மார்பு அதாவது டெஸ்ட், அதை பரிஷ்காரம் பண்ணுவதற்காக, அலங்காரம் பண்ணுவதற்காக ரத்னமானது, ரெண்டு ரத்னமானது உண்டானது. ரத்னமே ரெண்டாக உருவானது, ஒன்னு கடினமாக இருந்தது, ஒன்னு சுகுமாரமாக இருந்தது என்று சாதிக்கிறார். கடினம் சுகுமாரம் ச ரத்னம் விதா பிராதுரபூத், எந்த ஒரு சமுத்திரத்தில் ஹரேருரஹா ஹரியினுடைய வக்ஷஸ்தலத்தை பரிஷ்கர்த்தும் அலங்கரிப்பதற்காக. அதனால்தான் இந்த ரெண்டு வஸ்துவுமே பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துலதான் இருக்கு. ஒன்னு லக்ஷ்மி, இன்னொன்னு கௌஸ்துபம் என்கிற மணி. அந்த கௌஸ்துபமானது கடினமா இருக்கு, லக்ஷ்மியானவள் சுகுமாரமா இருக்கா, ரொம்ப கோமலமாக இருக்கா, டெண்டரா இருக்கா, ஒரு சாஃப்டா இருக்கா அப்படின்றது அர்த்தம். கடினம் சுகுமாரம் ச ரத்னம் பிராதுரபூத் த்விதா, த்விதா பிராதுரபூத் ரத்னம். எதுக்குடான்னா துக்தாம்புதி அந்த மாமனாரான் இல்லையா, அது அவருக்கு பெருமாளுக்கு ஏதோ சீதனம் கொடுக்கறதுக்காக ரெண்டு ரத்னம், ரொம்ப அற்புதமான ரெண்டு ரத்னம் பண்ணி கொடுத்திருக்கார். ஒன்னு கடினமான ரத்னம், ஒன்னு சுகுமாரமான ரத்னம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதனால கூடவே லக்ஷ்மியோடவே பிறந்தது இந்த சுகுமாரமா, அது கடினமான கௌஸ்துபம். அதே மாதிரி லக்ஷ்மியோட கூட பிறந்த நிறைய வஸ்துக்களை வர்ணிக்க போறார். அதுல முதல்ல கௌஸ்துபத்தையும் லக்ஷ்மியையும் சேர்த்து ரத்னமாக இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். அதாவது பாதுகா சதஸ்திரத்துல பாத்தீங்கன்னா, வந்தே தத் ரங்கநாதஸ்ய மான்யம் பாதுகையோர் யுகம் உன்னதானாம் அவனதிகி நதானாம் யத்ரச உன்னதிகின்னு சாதிப்பார். வந்தே தத் ரங்கநாதஸ்ய மான்யம் பாதுகையோ, அந்த ரங்கநாதருடைய மான்யம் ரொம்பவே மகனீயமான, கொண்டாட தகுந்த, சன்மானம் பண்ண தகுந்த, மானனீயம்னு அர்த்தம் மான்யம். பாதுகையோகோ யுகம், பாதுகைகளுடைய அந்த ட்வின்ஸ், அந்த இரண்டு பாதுகைகளையும் வணங்குகிறேன். எதுனா அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் அங்க கொடுக்கிறார். இதே மாதிரி இங்க அட்ஜெக்டிவ் கிளாஸ் கொடுக்கிறார். அங்க என்ன கொடுக்கிறாருன்னா, உன்னதானாம் அவனதிகி நதானாம் யத்ரச உன்னதி, அதே யத்ர சப்தத்தை அங்கேயும் பிரயோகம் பண்றார். யத்ர எந்த பாதுகையினுடைய அட்ஜெக்டிவ் கிளாஸ் அது, யத்ர எந்த பாதுகையினுடைய விஷயத்தில், உன்னதானாம் அவனா தான் தலை தூக்கி போகிறவர்கள், தலை நிமிந்து தான் அகங்காரத்தோட செல்பவர்கள், அவளை உன்னதானாம் அவளுக்கு என்னடா ஆகுதுன்னா அவனதிகி அவளுக்கு தாழ்மை ஏற்படுகிறது. நதானாம் வணங்குபவர்களுக்கு உன்னதி ஔன்னத்தியம், அதாவது என்ன ஹைனஸ் வருது அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது ரெண்டு அர்த்தம் அங்கேயும் உன்னத்தின்ற சப்தத்துக்கு. உன்னதாகனா தலை நிமிந்து போறவா, திமிர் பிடிச்சு தலை நிமிந்து போறவா, அவளுக்கு உன்னதானாம் என்ன ஏற்படுறதுன்னா அவனத்தி ஏற்படுறது, அவனத்தாளுக்கு உன்னதி ஏற்படுறது. யார் வணங்கி செல்கிறாரோ அவருக்கு உன்னதியானது ஏற்படுகிறது, உயர்வானது ஏற்படுகிறது என்று சாதிக்கிறார். அதே மாதிரியே சாய், அதுவும் முதல் ஸ்லோகம் தான் ஒரு பர்டிகுலர் இதுல பாதுகா சாஸ்திரத்துல. அதே மாதிரி இங்க பஜே துக்தாம் புதிம் எத்திர, அதே எத்திர சப்தத்தை பிரயோகம் பண்ற. எத்திர பரிஷ்கர்த்தும் ஹரேருரஹா, எந்த ஒரு துக்தாம் புதியில் ஹரேருரஹா பரிஷ்கர்த்தும், ஹரேஹே பெருமாளுடைய உரஹா மார்பை பரிஷ்கர்த்தும், பக்ஷஸ்தலத்தை பரிஷ்கர்த்தும் பரிஷ்காரம் செய்வதற்காக ரத்னமானது கடினமாகவும் சுகுமாரமாகவும் இரண்டாக உண்டானதோ பிராதுரபூத் விதா என்பது. விதான்றதுல இரண்டு விதமாக அர்த்தம், ரெண்டு பிரகாரமாக அப்படின்னு அர்த்தம். பிரகாரார்த்தத்துல அந்த தான் அப்படின்ற பிரத்யம் வருதுன்னு சொல்லுவா. அந்த த்விதா, திரிதா, சதுர்தா, பஞ்சதா இந்த மாதிரி சப்தங்கள்லாம் ஏற்படும். ஷட்தா, அது அஷட்டான்னு சொல்லக்கூடாது, இன்னிட்டு ஷோடான்னு சொல்லணும். சாதாரணமா எல்லாருக்கும் என்ன ஷட்தான்னு தோணும். அதனாலதான் நானும் உங்களுக்கு முதல்ல ஷட்தான்னு சொல்லிட்டு ஷோடான்னு சொல்றேன். ஏன்னா திடீர்னு ஷோடான்னா என்ன அர்த்தம் தெரியாது, சோடா ஞாபகம் வந்துடும். ஷோடா, அது இது ஷோடா இல்ல, ஷோடா. ஷோடானா என்னன்னா பஞ்சதா, திதா, திரிதா அது மாதிரி சொல்லிட்டே வரைச்ச ஷோடா தான் சொல்லணும். சப்ததா, அஷ்டதா எல்லாம் சொல்லலாம், ஆனா ஷட்தா வண்டி சொல்லக்கூடாது. சாதாரணமா எல்லாரும் என்ன பண்ணுவா, பஞ்சதா ஷட்தான்னுவா. ஷட்தா சொல்லக்கூடாது, ஷோடா தான் சொல்லணுன்றதுக்காக அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல 5 பிரகாரம் அது அப்படின்னு சொல்லணும், 6 பிரகாரம் அப்படின்னு சொல்லணும். பதார்த்தங்கள் எத்தனை விபாகம் என்ன நம்ம சம்பிரதாயத்துல என்னக்க அது 6 விதம் அப்படின்னு சொல்றோம். ஷோடா அங்க ஆரம்பிக்கச்சே சுவாமி தேசிகன் ஷோடா திரிகுணானேகா ஜீவேஸ்வர போகபூதி மதிபேதாத் அப்படின்றதாக நியாயசித்தாந்தத்துல ஷோடான்ற சப்தத்தை உபயோகம் பண்றார். அதெல்லாம் சுவாமி தேசிகன் விஷயமா நிறைய வாசிச்சுட்டே இருக்கணும் இல்லையா, நம்மளாம் ஏதாவது வாசிச்சுட்டு இருக்கணும். யாராவது அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு கிளாஸ்ல லக்ஷ்மி சஹஸ்ரம் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு கிளாஸ் ஜென்ரல் சான்ஸ்கிரிட் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்க கேட்டு 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 உங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் ஆசை எனக்கு. ஸோ ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். பஜே துக்தாம் புதிம் யத்ர பரிஷ்கர்த்தும் ஹரேருரஹாம் கடினம் சுகுமாரம் ச ரத்னம் பிராதுரபூத் விதாம். நேற்று மாதிரி இல்லாமல் இன்னைக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் எல்லாம் வருது, அது அவள் கொஞ்சம் சிரமப்படுத்துவா. ஏன்னா நேற்று சந்தை சொல்கிற சமயத்தில் நிறைய சவுண்ட் வந்ததுன்ட்டு அவள் கட் பண்ணிட்டா அதை. ஸோ இன்னைக்கு சந்தை நம்ம அது மாதிரி சொல்ல போகிறது இல்லை. அது தவிர இன்னைக்கு சவுண்டும் வெளி சவுண்டு வராமல் ப்ளீஸ் பார்த்துக்குங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் உங்களை. 2வது ஸ்லோகம். சதுர்முகாதீன் ஜெகதம்படிம்பான் சுக்தைர் பஹூன் வர்தயிதும் சம்ருத்தைஹி பயஹ் பயோதேர் பவதி தயாளு சத்வம் பிரஜக்ஞே சஹ காமதேன் சத்யம் பிரஜக்ஞே சஹ காமதேன் வாம். மறுபடியும் வாசிக்கிறேன் சரியா. சதுர்முகாதீன் ஜெகதம்படிம்பான் துக்தைர் பஹூன் வர்தயிதும் சம்ருத்தைஹி पयः पयोधेर्भवति दयालु सत्यं प्रजज्ञे सह कामधेन्वाम्। சதுர்முகாதீன் ஜெகதம்ப, ஒரே பதம் ஜெகதம்ப, ஜெகத்துக்கெல்லாம் மாதாவானவளே. பிம்பான் துக்தைஹி பஹூன் வர்தைதும் சமிர்தைஹி பயஹா பயோதேஹே. பயஹ் பயோதேஹே ஒரே பதமா சொல்லணும் நியாயமா. பயஹ் பயோதேஹே ஒரே பதம், அது நடுவில் கேப் கொடுத்துருந்தாருன்னா புஸ்தகத்தில் அதை பார்த்துக்கோங்க. பயஹ் பயோதேன்னு ஒன்னா தான் சொல்லணும். பவதி தயாலுஹு, பவதி அது பவத்தினாக்கா கிரியாபதம், பவத்தினா இது நாமவாச்சகம், அதாவது இந்த பவத்தினா நீன்னு அர்த்தம். அந்த தாயாரை பார்த்து சொல்லச்ச பவதி அப்படின்னு சர்வநாம சப்தம்னு சொல்லுவா, ப்ரோனவுன். பவதி தயாலுஹு சத்யம் பிரஜக்ஞே சஹ காமதேன்வா அப்படின்றதாக பதச்சேதம். எப்படின்னா ஜெகதம்ப அப்படின்றதாக சம்போதனம், அதை முதல்ல எடுத்துக்கோங்க. ஹே லோக மாதாவே, சதுர்முகாதீன் பிரம்மா முதல் கொண்டு அநேகமான அர்த்தம். சதுர்முகாதீன்னு பகுவச்சனம் இருக்கு. சதுர்முக அண்ட் எக்ஸெட்ரா செவரல் பஹூன், அங்கேயே பதமே போட்டுறார். அது என்ன 3 பேர் நினைச்சுன்ற போறான்ட்டு, அது மாதிரி நிறைய பேர் இருக்கா. பஹூன் டிம்பான் குழந்தைகளை, நிறைய குழந்தைகள் அவளுக்கு. ஜெகதம்பன் அதுக்குதான் இந்த இடத்துல போடுற ஜெகதேக குடும்பினி, ஜெகத்தே ஒரு குடும்பம் அவளுக்கு. ஜெகத் குடும்பினி ஜெகத் குடும்பினி நமஹா அப்படின்னு கூட ஒரு திருநாமம் வரும். ஜெகத்தே குடும்பம் அவளுக்கு, குடும்பம். அந்த சதுர்முகாதீன் பஹூன் டிம்பான், நிறைய குழந்தைகள். சமிர்த்தைஹி அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு வேண்டிய அளவுக்கு நிறைய பால் வேணும் இல்லையா. சமிர்த்தைஹி துக்தைஹி வர்தைத்தும், நிறைய பால் கொடுத்த அவர்களை வர்தைத்தும் வளர்ப்பதற்காக. பயப்பயோதௌ பால் க்ஷீரசமுத்திரத்தில் நீ அவதரித்தாய் அர்த்தம். தயாலுகு மிகவும் கிருப்பையுடையவளான நீ. நம்ம இங்க சாதாரணமா லக்ஷ்மி வேற எங்க இருந்தாவது அவதாரம் பண்ணாள்னா அது அவளால முடியுமோ முடியாதோன்றதுக்காக பயப்பயோதியிலேருந்தே அவதரிச்சாலும், அதனால அங்கேருந்து வந்ததுனால அவள்கிட்ட நிறைய க்ஷீரம் இருக்குன்னு அர்த்தம். தயாலுகு பவதி நீ, தயாளுவான நீ என்ன பண்ணாய்? காமதேன்வாசக பிரஜக்ஞே, தன்னால கொடுக்க வேண்டிய க்ஷீரம் போருமா போறாதுன்னு காமதேனுவையும் கூட. காமதேனுவும் அங்கேருந்து சமுத்திரத்துலன்னு வந்தது, அது அழகா ஒரு இடத்துல ஆட் பண்றாரு. காமதேன்வாசக பிரஜக்ஞே சத்தியம், இது உண்மையான விஷயம். நீ அதுக்குதான் காமதேனுவையும் கூட சேர்த்துட்டு பிறந்திருக்கே. இத்தனை பேருக்கு பால் கொடுக்கணுமே, இத்தனை பேரை வளர்க்கணுமே, நம்மளால மட்டும் ஸ்தன்யபானம் பண்ணி வைக்க முடியாதோன்றதுக்காக இந்த சதுர்முக பிரபத்தியா எல்லாம் 4 முகம். ஒரு முகமா இருந்தா கூட பரவாயில்ல, 4 முகத்துல பால் சாப்பிடணும் எல்லாம். அப்புறம் இந்திரனுக்கு இருக்கான், இந்திரன் இருக்கான், வருணன் இருக்கான், நிறைய பேர் இருக்கா, பிரஜாபதி இருக்கா, அது மாதிரி நிறைய பேருக்கு. சதுர்முகனாலே பிரஜாபதி, நிறைய தேவதைகள் இருக்கா, 30 கோடி தேவதைகள் இருக்கா. இவாளெல்லாம் கவனிக்கணும்னா என்ன பண்ணணும்? சதுர்முகாதீன் பகூண்டிம்பான் சமிர்த்தைஹி துக்தைஹி, செழிப்பான பால்கள்னால், பாலால். வர்தைத்தும்னா வளர்ப்பத, துமுன் பிரத்யாந்தமான அவ்யயம். வர்தைத்தும் வளர்ப்பதற்காக, கந்தும் பாத்தும் அப்படின்னு சொல்ற மாதிரி வர்தைத்தும் வளர்ப்பதற்காக. பயப்பயோதௌ பால் க்ஷீரசமுத்திரத்தில். தயாலுகு பவதி, ரொம்ப தயாளுவான, ரொம்ப கம்பேஷனேட். பவதி நீயானவள். காமதேன்வாசா பிரஜக்ஞே, காமதேனுடன் கூட பிரஜகியே தோன்றினீர், இது சத்தியம் அப்படின்றத ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பாருங்க. ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். சதுர்முகாதீன் ஜெகதம்படிம்பான். சதுர்முகாதீன் டிம்பான் ரெண்டும் தித்யா விபக்தி பகுவசனம் இருக்கு. அப்படியே பஹூனும் தித்யா விபக்தி பகுவசனத்துல இருக்கு. சோ சதுர்முகாதீன் பஹூன் டிம்பான் ஹே ஜெகதம்ப. சதுர்முகாதீன் பஹூன் டிம்பான் வர்தைத்தும் சமிர்தைஹி சமிர்தைஹி துக்தைஹி வர்தைத்தும் சமிர்தைஹி துக்தைஹி, அதாவது சமிர்தைஹி துக்தைஹி வர்தைத்தும் பயப்பயோதேஹே தயாலுஹு பவதி பிரஜக்ஞே சஹ காமதேன்வா சஹ பிரஜக்ஞே ஏதத் சத்யம். கிளியரா புரியுறது, உபபாத்தியோட புரியுறது, காரணத்தோட. எதுக்கு ஏழினால் இங்க தாயார் இந்த மாதிரி க்ஷீராப்தியிலேருந்து எதுக்குடா ஏழினால்? அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். அந்த காரணம் இத்தனை பேரை வர்த்தானம் பண்ணணும், இத்தனை பேரை வளர்க்கணும்னா எவ்வளோ நான் பால்கடல்லையே அவதரிச்சாதான் போறோம் அப்படின்னு சொல்லுவா. பகவதன் இவ்வளவு இத்தனை பசங்களை காப்பாற்றணும்னா நான் பார்க்கடல்ல இருந்தே தான் பால் கொண்டு வரணும் அப்படின்னு விளையாட்டு கூட சொல்லலாம் பாருங்க. அந்த மாதிரி இவ பார்க்கடல்ல இருந்தே தானே எழுதிட்டா அப்படின்றதையும், அதுவும் தான் போருமோ போறாதுன்னு காமதேனுவையும் கூட்டுண்டு எழுதான்னு சொன்னது ரொம்ப அழகு. அதாவது இதெல்லாம் சாதாரணமா இந்த மாதிரி தாட்ஸ் வரதே கஷ்டம். சுவாமி அனுகிரகிச்சிருக்கார். சத்ருமுகாதீன் ஜெகதம்படிம்பான் துக்தைர் பஹூன் வர்தயிதும் சம்ருத்தைஹி பயோதேர் பவதி தயாளு சத்யம் பிரஜக்ஞே சஹ காமதேன்வாம். அடுத்த ஸ்லோகம் கவனிக்க. த்வயோஜ்வலம் துக்தபயோதி மத்யே மஹோத்வயம் தேவி சஹோதியாய ஹரேருரோ பூஷணமேகமாசீதன்யச்சிரோ பூஷணமஷ்டமூர்த்தேஹே. त्वया उज्ज्वलं दुग्धपयोधि मध्ये महोद्वयं देवी सहोदियाय हरेरुरो भूषणं हरेः उरोभूषणम् एकम् आसीत् अन्यत् शिरोभूषणम् अष्टमूर्तेः என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். இத இந்த ஸ்லோகத்திலே ரெண்டு வஸ்துக்கள் உண்டானதை, சமுதிரத்திலிருந்து உண்டானதை ரொம்ப அழகா சொல்றார். எப்படின்னா, இதுல ஒன்னு ஹரியினுடைய பூஷணமாகவும் ஒன்னு ஹரனுடைய பூஷணமாகவும் ஆன ரெண்டு வஸ்துக்களை பத்தி இதுல பேசுறார். ஹே தேவி, அதான் சம்போதனம். மறுபடியும் ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிச்சுடுறேன், இன்னொரு தடவை பதச்சேதம் பண்றேன், எனக்கு எல்லாருக்கும் இன்னும் நன்னா புரியும். துவயோஜ்வலம் துக்த பயோதி மத் பயோதி மத்யேம் மகோத்வயம் தேவி சகோதியாய ஹரேருரோ பூஷணமேகமாசீத் அந்யச்சிரோ பூஷணமஷ்டமூர்த்தேஹே. அஷ்டமூர்த்தின்னு சிவனுக்கு பேர், ஹரஹா அப்படின்னு. ஹரன் ஹரி ஹரன், ஹரிக்கு ஒரு பூஷணம் ஹரனுக்கு ஒரு பூஷணமாக அமைஞ்சது. எது எதிரானா, ஹே தேவி துக்த பயோதி மத்தியே துக்த சமுத்திரத்தின் பார்க்கடலின் நடுவில் துவயாசக உன்னுடன் கூட உஜ்வலமாக, துவயோஜ்வலம் உஜ்வலம் என்ன ரொம்ப தேஜஸுடன் பொருந்திய, மகோத்வய அதாவது ரொம்ப பிரகாசமயமான ஒளிவுகின்றன்னு அர்த்தம், மகோத்வயம் ரெண்டு தேஜஸானது உதியாய உதித்தது. உதியாய அப்படின்றது ஒரு கிரியாபதம், சக உதியாய உதித்தது அப்படின்னு அர்த்தம். துவயா துக்த பயோதி மத்தியே, ஹே தேவி துக்த பயோதி மத்தியே துவயா உன்னுடன் கூட, துவயா சகன்னு அர்த்தம், உஜ்வலத்து உஜ்வலமான அதாவது என்ன பிரகாசமாக பிரகாசமான பளபளக்கின்ற மகோத்வயம் ரெண்டு தேஜஸானது உதியாய உண்டானது. ஏகம் ஹரேஹே உரோபூஷணம் ஒன்றானது ஹரேஹே பெருமாளுடைய உரஹா மார்பை பூஷணம் அதற்கு ஆபூஷணமாக ஆர்னமெண்டாக அமைந்தது. ஆசீத் அந்நத்து அஷ்டமூர்த்தேகே சிரோபூஷணம் இன்னொன்னு அஷ்டமூர்த்தியான சிவனுடைய சிரோபூஷணமான அந்த சந்திரரேகையாக அமைந்தது அப்படின்றது. ரெண்டும் அங்கேருந்து க்ஷீராப்தியிலேருந்து தான் சந்திரனும் உண்டானது, அதே மாதிரி தான் கௌஸ்தபமும் உண்டானது. ஒன்று ஹரியினுடைய உரஹா அந்த செஸ்ட்டை அலங்கரிக்கிறது, இன்னொன்று ரெஸ்ட் வந்து ஹரியினுடைய சிரஸுக்கு பூஷணமாக இருக்கு அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். துவயோஜ்வலம் துவயோஜ்வலத் துவயோஜ்வலத் உஜ்வலத்துனே பதம் அது, துவயா உஜ்வலத்துன்னு பதம். துவயோஜ்வலம்னு நான் வாசிச்சேன், ஏதோ ஒரு பாட்டம் இருக்கு அந்த மாதிரி. இந்த இடத்துல துவயோஜ்வலத் அப்படின்னு கொடுத்துருக்காரு, அதுவும் நபும்சகலிங்கமானதுனால மகோத்வயம் அப்படின்ற சப்தமும் நபும்சகலிங்கம். மகோத்வயம்னா என்னன்னா புத்திரத்வயம், கௌ புத்திரம்னு சொல்லலாம், புத்திரத்வயம்னு சொல்லலாம், துவயம் மகான்னு சொல்லலாம். ஏன்னா மகா சப்த நபும்சகலிங்கம், அதை சேர்த்து மகசோஹோ துவயம் ரெண்டு தேஜஸ்ன்றதுக்கு மகோத்வயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புத்திரத்வயம்ன்ற மாதிரி மகோத்வயம் மகா துவயம் மகசஹா துவயம் மகோத்வயம்னு ஆயிடும். தேவி சகோதியாய் அந்த இடத்துல வந்து உஜ்வலத் அப்படின்னு பதம் பிரிச்சாக்க, உஜ்வலத்து எது எது அப்படின்னாக்க ஹரேருரோ பூஷணம் ஒண்ணு அந்நத்து சிரோபூஷணம். அப்படியாக உஜ்வலத்து பிரகாசிக்கின்ற மகோத்வயம் ரெண்டு தேஜஸானது உண்டானது உதியாய அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் 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 அண்டர்ஸ்டாண்ட் மீ, இல்லைன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்ப வேண்டியதாகிடும். அதனால பேசக்கூடாது நடுவு, ஏன்னா கிளியரா கேட்கும், அதுல வந்து டிஸ்டர்ப் ஆகுறதா, எல்லாரும் டிஸ்டர்ப் ஆயிடுறா, வேற ஒன்றும் இல்லை. ஸ்வயோஜ்வலம் துக்த பயோதி மத்தியே மகோத்வயம் தேவி சகோதியாய ஹரேருரோ பூஷணமேகமாசீத் அந்யச்சிரோ பூஷணமஷ்டமூர்த்தேஹே. அடுத்தது ஜீவம் ஜீவம் பிரத்யுதாராம் சம்ருத்திம் கர்த்தும் ஹர்த்தும் கஞ்சதாமே தமாம்சீம் சர்வம் திராதும் சத்கதம்பம் புராப்தேஹே சாந்திரிமூர்த்திர் ஜாயதே தாவகீத அப்படின்றதாக இது நாலாவது ஸ்லோகம். ஜீவம் 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 ரெண்டு பதம். பிரத்யுதாராம் சமிருத்திம் கர்த்தும் ஹர்த்தும் கஞ்சதாமி தமாம்சி சர்வம் திராத்தும் சத்கதம்பம் புரா அப்தேஹே சாந்திரி மூர்த்திஹி ஜாயதே தாவகீச்ச என்பதாக பதச்சேதம். பதச்சேதம் புரிஞ்சிருக்கும். மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன் ஸ்லோகத்தை, வேணா இன்னொரு தடவை பதச்சேதம் பண்றேன். ஜீவம் ஜீவம் பிரத்யுதாராம் சமிருத்திம் கர்த்தும் ஹர்த்தும் கஞ்சதாமே தமாம்சி சர்வம் திராத்தும் சத்கதம்பம் புராப்தேஹே சாந்திரி மூர்த்திர் ஜாயதே தாவகீச்ச. அதாவது கஞ்சதாமே அப்படின்றதாக சம்போதனம். தாம தாமனி தாமானி அது மாதிரி தாம ஹே தாமன்னு வரும். ஹே கஞ்சதாமேன்னுட்டு இதுல தாமா சப்தம் வச்சுட்டோம்னாக்க லக்ஷ்மியை குறிக்கிற சப்தம். கஞ்ச அப்படின்னு தாமரை வந்து யாருக்கு தாமமா இருப்பிடமாக இருக்கிறதோ அவள் கஞ்சதாமா அப்படின்றது. ரமா சப்தம் மாதிரி ரமா ரமே ரமாஹா ஹே ரமே மாதிரி கஞ்சதாமி அப்படின்னு சப்தம் வந்திருக்கு. இதுதான் சம்போதனம். அதாவது சேத்தனர்கள் அநேக விதமான சேத்தனர்கள், எத்தனையோ விதமான சேத்தனர்கள் இருக்கா. அதுல ஒரு விதமான சேத்தனன் வந்து லோக்கத்துல இருந்து எதுவுமே சாப்பிடாது. மற்ற இன்னொன்னு வந்து இங்க லோக்கத்துல தான் இங்கே தான் எல்லாத்தையும் சாப்பிடும். அந்த மாதிரி ரெண்டு விதமான ஜீவன்களை பிரிக்கலாம். ஒன்னு என்னன்னா சாத்தக பட்சிய தனியா சொல்லிடணும். சாத்தக பட்சி இந்த கீழே விழுந்தாவிட்டு எதையும் சாப்பிடறது இல்லை, அது மேலேயே தான் அங்கேயே சாப்பிட்டுக்கும் ஜலத்தை. அங்க மேகத்துல இருந்து வரிசையை பிடிச்சு சாப்பிட்டுரும். இந்த கிணறு மட்டுமே கிணத்து ஜலம் மட்டுமே சாப்பிட்ற வைதிகாள் மாதிரியாக அது ஒரு பெரிய வைதிகமான பட்சி அது சாத்தக பட்சி. அது இன்னொரு ஜீவன் வந்து என்னன்னா லோகத்துல இருக்கிறத ஏதோ முளைக்கிறத வச்சுட்டு சாப்பிடுறது, ஏதோ தாவரங்களை சாப்பிட்றவா, அது விதவிதமா சாப்பிட்றவா எத்தனையோ இருக்கா. அந்த மாதிரி ரெண்டு விதமான சேத்தன கோட்டி இருக்கு. இவா எல்லாருக்குமே ஒரு அதிகமான ஒரு செழிப்பு இருந்தாதான் லோகத்துல. அதுக்கும் மழை வந்தாதான் அதுக்கு சாதம், அதுக்கு ஏதோ அன்னம். அதே மாதிரி மற்றவாளுக்கும் நிறைய மழை இருந்தாதான் சமிருத்தி இருந்ததுன்னா தான் ஏதோ சாப்பிட முடியும் இல்லையா. அதாவது ரெண்டு ஒவ்வொரு சேத்தனனுக்கும் ஒரு வகையான சேத்தனனுக்கும் அது ரெண்டு வகையாவே பிரிச்சுடலான்னு சக்கோர பட்சி அண்ட் சக்கோர பட்சியை காட்டிலும் வித்தியாசமான மற்ற ஜீவன்கள். இவா இந்த ஜீவம் ஜீவம் பிரத்தின்னு ரெண்டு தடவை சொல்லிருக்கிறதுனால வஸ்துதா எத்தனை தடவை வேணாலும் சொன்னாலும் அந்த ஜீவம் ஜீவம் ரெண்டு தடவை சொன்னா கூட அநேக தடவை சொன்ன மாதிரி அர்த்தம். அது இங்க ரெண்டு தடவையா பிரிச்சுட்டு சொல்லவும் முடியும். ஒரு சக்கோர பட்சி மாதிரி சில பட்சிகள், சில மற்ற சேத்தனர்கள், மற்ற சேத்தனர்கள்லாம் நம்மள மாதிரி அப்படின்னு வச்சுட்டோம்னா உதாராம் அதிகமான சமிருத்தியும் கர்த்தும் இவை எல்லா விதமான சேத்தனர்களுக்கும் ஒரு செழிப்பை உண்டு பண்ணுவதற்காக. அது மட்டும் இல்லாம தமாம்சி ஹர்த்தும் இவளுக்கு அஜ்ஞானம்ன்றது இருக்கே, அந்த அஜ்ஞானம் இல்ல கெட்ட குணங்கள் அப்படின்ற ஒரு தமஸ் அந்த காரணம் இருக்கே, அந்த தமாம்சி ஹர்த்தும் அவைகளை போக்கடிப்பதற்கும் சர்வம் சத்கதம்பம் திராத்தும் சர்வம் சத்கதம்பம்ன்றதுக்கு நட்சத்திரங்கள் சத்கதம்பம் அப்படின்னு சொல்றதுக்கு நட்சத்திரத்தினுடைய கூட்டத்தையோ இல்ல நல்லவர்களுடைய குழு சத்தினுடைய கதம்பம் கூட்டம் அப்படின்னா சத் நட்சத்திரங்களுடைய கூட்டம் ரெண்டு அர்த்தம் சொல்றாரு சத்கதம்பம். என சத் என்ற சப்தத்துக்கு நட்சத்திரம்னு அர்த்தம். சத் சத் ஏவி துஷிஸ்ரேஷ்டே சாதவ் மகதி சத் த்ரிஷு சத்லீபம் ரிக்ஷம் இது ரத்னமாலான்றதாக ஒரு கோஷமானது என்ன சொல்றது நட்சத்திரம்ன்ற அர்த்தத்திலையும் இதை உபயோகப்படுத்தலாம். ரிக்ஷம் நட்சத்திரம் ரிக்ஷம் பம் தாரா அப்படின்றதாக அமரகோஷம். அது ரிக்ஷம்ன்றது நட்சத்திரம்ன்றது அமரகோஷம் சொல்றது. இங்க என்ன பண்றார் கதம்ப சப்தத்துக்கு இந்த ரிக்ஷம் அப்படின்ற சப்தமும் பரியாயம்ன்றதாக சொல்றார். சத்துன்ற சப்தத்துக்கு சத் சத்யே விதுஷி ஸ்ரேஷ்டே சாதவு மகதி சத்ரிஷு சத்லீபம் ரிக்ஷம் அப்படின்றதாக ரிக்ஷத்தையும் நட்சத்திரத்தையும் இந்த சப்தத்தினால சொல்லலாம் சத்துன்ற சப்தத்தினால. ஆனா அது அந்த சமயத்துல வந்து சத்துன்ற சப்தம் நபும்சகலிங்கமா இருக்கும் அப்படின்றது ஒரு கிளீபம் அப்படின்ற சப்தத்தினால சூச்சனை பண்றார் அந்த ரத்னமாலான்ற கோஷக்காரர். சோ அதனால என்ன தெரியுது சத் சப்தத்துக்கு நட்சத்திரம்னு அர்த்தம் இருக்கு, அப்புறம் சத்துனா நல்லவர்கள்னு அர்த்தம். சோ சத்கதம்பம் சத்துகளுடைய கூட்டம்னு ஒரு நல்லவர்களுடைய ஒரு கும்பல். அப்புறம் இன்னொன்னு சத்கதம்பம் நட்சத்திரங்களுடைய கூட்டத்தை திராத்தும் அதையும் காப்பாற்றுவதற்கு மூணு காரணத்தோட சொன்னதா ஆயிடுச்சு. என்னென்ன உதாராம் சமிருத்தியும் ஜீவம் ஜீவம் பிரதி ஒவ்வொரு சேத்தனனுக்கும் உதாரமான ஒரு சமிருத்தி உண்டாக வேண்டும் என்ற எண்ணத்துடனும் அவர்களுடைய அஜ்ஞானமோ இல்ல கெட்ட பழக்கங்களோ போகணும் ஹர்த்தும் அதை போக்கடிப்பதற்கும் சர்வம் சத்கதம்பம் திராத்தும் எல்லா விதமான நட்சத்திர கூட்டங்களையும் நல்லவர்களுடைய குழுவையும் காப்பாற்றுவதற்காகவும் புறா முன்பு ஒரு காலத்தில் சாந்திரி மூர்த்திகி சந்திரனுடையதான வடிவமானது தாவகி ஜாயத்தே உன்னுடைய வடிவமாக உண்டாயிற்று. இதுல வந்து என்னன்னாக்க அந்த நட்சத்திர சந்திரனுடைய வடிவமே உன்னுடைய வடிவமாக மாறியது. சாந்திரி மூர்த்திகி தாவகீச்ச ஜாயத்தே ரெண்டுமே உண்டாருதுன்னு அர்த்தம். இப்ப சாந்திரி மூர்த்திகி எதுக்கு உண்டாருதுன்னா நட்சத்திர கூட்டங்களை காப்பாத்துறதுக்கு, தாவகி மூர்த்திகின்னு சொன்னதுனால உன்னுடைய தாவக்கினா தவ சம்பந்தினின்னு அர்த்தம், உன்னுடைய மூர்த்தின்னு அர்த்தம். தாவகி மூர்த்திகி எதுக்குடா உண்டாருதுன்னா நல்லவர்களை காப்பாற்றுவதற்கு, ரெண்டு அர்த்தத்திலையும். இப்போ மூணு விஷயம் பண்ணணும். அவளுக்கு தாயார் வந்து எதுக்குடா அவதரிக்கிறான்னா ஒவ்வொரு ஜீவனுக்கும் வேண்டிய சமிருத்தியை கொடுப்பதற்கும் அவர்களுடைய அஜ்ஞானத்தையோ கெட்ட பழக்கத்தையோ போக்கடிப்பதற்கும் நல்ல நட்சத்திர கூட்டங்களை காப்பாற்றுவதற்கும் நல்லோர்களை காப்பாற்றுவதற்கும் புறா முன்பு சாந்திரி மூர்த்திகி தாவகீச்ச மூர்த்திகி ஜாயத்தை சா வந்துருச்சுன்னா ஏகவசனத்துல பிரயோகம் பண்ணலாம், ரெண்டுத்துக்கும் சேர்த்து தீவசனம் வரணும்னு அவசியம் இல்லை. சா வராத பட்சத்துலதான் ஜாயத்தே ஜாயத்தேன்னு வரணும். இப்ப ஜாயத்தே இருந்தா கூட போறோம் சா இருக்கிறதுனால. சாந்திரி மூர்த்திகி தாவகீச்ச மூர்த்திகி ஜாயத்தே ரெண்டும் உண்டாகிறது. அந்த சா சப்தத்தை அதுக்காக தான் பிரயோகம் பண்ணிருக்க தாவகீச்சன்னு. இல்லைன்னா ஜாயத்தேன்னு வரணுமேன்ற கேள்வி வரும். சா போட்டா அந்த ப்ராப்ளம் இல்லை, இதுவும் உண்டாருது அதுவும் உண்டாருதுன்ற ஏகவசனத்திலேயே உபயோகப்படுத்திடலாம். எவ்வளவு சூக்மமா வச்சுட்டு இருக்காரு காவியங்கள் பண்றதுல பாருங்க. இதெல்லாம் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா வரணுமே தவிர அது அப்புறம் யோஜனை பண்ணிட்டு இருந்தா ஒண்ணுமே சரி பண்ண முடியாது. ஸ்லோகத்தை இங்க போகும் அங்க போகும் சந்தஸ் போகும். இல்லைன்னா இதெல்லாம் நைசர்கிகமா பகவத் கிருப்பையில மட்டும் தாயாருடைய கிருப்பையினால வர ஸ்லோகங்கள்ன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதுவும் சூக்மமா உள்ள போய் பார்க்கச்ச ஜாவை போட்டு எப்படி அழகா சமாதானம் பண்ணிருக்காரு பாருங்க. சென்டென்ஸுக்கு ஜாயத்தையே சொல்லி ஜீவம் ஜீவம் பிரத்யுதாராம் சமிருத்திம் கர்த்தும் ஹர்த்தும் கஞ்சதாமே தமாம்சி சர்வம் திராத்தும் சத்கதம்பம் புராப்தேஹே சாந்திரி மூர்த்தி ஜாயதே தாவகீச்ச அப்படின்றதாக இந்த ஸ்லோகம். அடுத்தது 5வது ஸ்லோகம். நானா புரிஞ்சிருக்கணும்னு நினைச்சு மேல போறேன். விஸ்வாசே சனகம் முகம் தவ பயசிந்தோருதஞ்சத்ததா சங்கித்வா விகலத்தலங்கமபரம் சந்திராங்குரம் சங்கரஹா ஞஸ்தம் மஸ்தபதே விதும் பிரதமதோ நூனம் பிரசம் நூனம் நூன இதி அம்பப்ரம் சைதும் ஸ்துவன்னிவ சிரஹ் கம்பம் ரமே நிர்மமே விஸ்வாசே சனகம் முகம் தவ பயசிந்தோருதஞ்சத்ததா சங்கித்வா விகலக்கலங்கமபரம் சந்திராங்குரம் சங்கரஹ ஞஸ்தம் மஸ்தபதே விதும் பிரதமதோ நூனம் பிரசம் நூன இதி அம்பப்ரம் சைதும் ஸ்துவன்னிவ சிரஹ் கம்பம் ரமே நிர்மமே விஸ்வாசே சனகம் முகம் தவ பயஹ சிந்தோஹோ உதஞ்சத் ததா சங்கித்வா விகலத்கலங்கம் அபரம் சந்திராங்குரம் சங்கரஹ ஞஸ்தம் மஸ்தபதே விதும் பிரதமதஹ நூனம் பிரசம் ந்யூனஹ இதி அம்ப ப்ரம்சயிதும் துவன் இவ சிரக்கம்பம் ரமே நிர்மமே என்பதாக பதச்சேதம். இன்னொரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அது திடீர்னு வாசிக்க முடியாது சில பேரால, சில பேர் பண்டித்தால அல்பாவா வாசிடுவா, மற்றவாளுக்கு இன்னொரு தடவை சொன்னாலும் சௌகரியமா இருக்கு. விஸ்வாசே ஜனகம் முகம் தவ பயசிந்தோருதஞ்சத்ததா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க மனசுக்குள்ளேயே. விஸ்வாசே ஜனகம் முகம் தவ பயசிந்தோருதஞ்சத்ததா சங்கித்வா விகலத்கலங்கமபரம் சந்திராங்குரம் சங்கரஹ ஞஸ்தம் மஸ்தபதே விதும் பிரதமதோ நூனம் ப்ருஷம் ந்யூனயிதி ந்யூனஹ அப்புறம் இதின்னு தனியா பிரிச்சுங்கோ ந்யூனஹ இதி அம்பப்ரம் சைதும் ஸ்துவன்னிவ சிரஹ் கம்பம் ரமே நிர்மமே. அதாவது பதச்சேதம்னா விஸ்வாசேச்சனகம் அப்படின்றதாக ஒரு பதம். விஸ்வாசேச்சனகம் முகம் தவ पयः सिन्धोः उदञ्चत् तदा संचित्वा विगलत्कलङ्कम् अपरं चन्द्राङ्कुरं शङ्करः न्यस्तं मस्तपदे विधुं प्रथमतः नूनं भृशं न्यूनः इति अम्ब भ्रंशयितुं सुवन् इव शिरः कम्पं रमे நிர்மமை என்பதாக பதச்சேதம். அதாவது இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை மெதுவா சொல்லிட்டு வரேன் பாருங்க. அம்ப ரமேன்னு ரெண்டு பதமானது சம்போதனமா இருக்கு. இங்க முதல்ல வந்து அம்ப அண்ட் லாஸ்ட்ல ரமே நிர்மமைன்னு இருக்குல்ல, ரமேன்னு இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துடலாம். அம்ப பிரம்சயித்தும் சுவன்னிவ சிரக்கம்பம் ரமே நிர்ம நாலாவது பாதத்திலேயே, அதாவது ஸ்லோகத்தினுடைய நாலாவது லைன்ல, நாலாவது பாதம்னு சொல்வாங்கல்ல, அம்ப முதல் பதம், லாஸ்ட் பட் ஒன் ரமே என்ற பதம் இருக்கு. அம்ப ரமே, அம்பரமே இருக்கு, அம்பரமே தண்ணீரே சோரை இடம் செய்யும்ல கூட அம்ப ரமே அப்படி கூட பதம் பிரிக்கலாம் போல. அதெல்லாம் நம்ம அன்னைக்கு திருப்பாவையில சொல்ல பாருங்க. இங்க அம்பரமேனே ஆரம்பிக்கிறாரு பாருங்க. அதுவும் அம்பரமே, இது மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு அம்பரமே தண்ணீரேன்றதுக்கு அவர் அன்னைக்கே யோஜனை பண்ணிருக்காரு போல. அப்படியே ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. எவ்வளவு சாமர்த்தியம் வச்சுட்டு இருக்காரு மனசு. விஸ்வாசேசனகம், விஸ்வ ஆசேசனகம், விஸ்வம் கம்ப்ளீட்டான உலகத்தை, ஆசேசனகம் அது மொத்தத்தையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு அர்த்தம். உலகத்துக்கு எது என்ன விஸ்வ ஆசேசனகம், விஸ்வத்தையே நினைக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதாவது தேவையான அளவுக்கு கொடுக்கக்கூடியதுன்னு விஸ்வ ஆசேசனகம். தவ முகம், அதுவா இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். ஆசேசனகம் அப்படின்னா இந்த உலகத்திற்கு போதாதது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தோன்றாப்பா, போரும்பா, வேண்டிய அளவுக்கு சேவிச்சுட்டோம் தாயாரன்னு யாருக்கனா தோன்றதானா? இல்ல, தோன்றது இல்லை. அதனால ஹே ரமே விஸ்வ ஆசேசனகம், விஸ்வத்தை அதாவது ஆசேசனகம், ஆசேசனகம் ஆயிடும். ந ஆசேசனகம், ஆசேசனகம் அப்படி வராது. ஆசேசனகம் அப்படின்னா எப்படி பதம்பிரிக்கலாம்? அஸ்வகா அனஸ்வகான்னு ஆயிடும். அது மாதிரி ஆசேசனகம் தான். ஆனா ஆசேசனகம் அதாவது லோகத்துக்கு போதும்னே தோன்றாத அளவுக்கு தவ முகம், உன்னுடைய அந்த திருமுகத்தை. மறுபடியும் பார்க்கலாம் அது என்ன ஆசேசனகம் எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். விஸ்வ ஆசேசனகம் அதாவது எப்பவும் பார்த்துட்டே இருந்தா கூட திருப்தியை உண்டு பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய உன்னுடைய முகம், திருமுக மண்டலம். அந்த முகத்தை பயசிந்தோஹோ உதன்சத்து, அது எப்படி என்ன பண்றதுன்னா அது பால் சமுத்திரத்திலேருந்து வெளியில கிளம்புற அந்த திருமுகத்தை, அதை பார்த்தா யாருக்கும் ஐயோ பார்த்துட்டே இருக்கலாம்னு தோன்றதே தவிர அவா போரும் அப்படின்னு யாருக்கும் தோணல. அந்த அளவுக்கு அழகான அந்த திருமுக மண்டலத்தை பயசிந்தோஹோ உதன்சத்து முகம், அந்த பால் சமுத்திரத்திலிருந்து மேலே கிளம்புகின்ற அந்த திருமுகத்தை ததா அப்பொழுது விகலக்கலங்கம் அபரம் சந்திராங்குரம் சங்கித்வா, இது வந்து கலங்கம் இல்லாத இன்னொரு சந்திரன் வருதுவா. முதல்ல வந்த சந்திரன் வந்தது அது கலங்கத்தோட இருந்தது. முன்ன பிறந்ததுனால அவர் பிராதா, பெரிய பெரிய அண்ணா அவர் சந்திரன் லக்ஷ்மிக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இன்னொன்னு சந்திரன் வருது பாரு, இது கலங்கம் இல்லாத சந்திரன் போல இருக்கு, நடுவில் கருப்பு இல்லாத சந்திரன் இருக்கு பாருன்னு நினைச்சாராம். விகலக்கலங்கம் அபரம் சந்திராங்குரம், இன்னொரு சந்திரனுடைய ஒரு முளை இது என்று. சந்திரன் ஃபுல்லா வரலையோ இல்லையோ, சந்திரன் ஃபுல்லா வந்துடுச்சுனாக்கா சந்திரன் ஒரு சந்திரன் முடிஞ்சிடுத்து, அது முன்னே வந்துடுத்து. இப்ப சந்திரனுடைய அங்குரம் இது, இன்னொரு சந்திரனுடைய அங்குரம் முளை ஃபுல்லா வரப்போறது இப்ப வெளியில அப்படின்னு சந்திராங்குரம் சங்கித்வா, அதை சந்தேகித்து சங்கரன் சிவனானவன் பிரதமதா மஸ்தபதே ந்யஸ்தம் விதும், முதல்ல தான் தலையில வச்சுருக்கானே அந்த சந்திரனை, பிருஷம் நியூனஹா இது ரொம்ப தாழ்ந்ததானது இது என்று என்று பிரம்சயித்தும் அதை வந்து தள்ளி விடுறதுக்காக துவன்னிவ சிரஸ்தம்பம் நிர்மமே நூனம், அதாவது உன்னை ஸ்தோத்திரம் பண்ற சாக்குல என்ன உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிண்டே தலையாட்டின்ண்டே இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்லோகமும் நன்னா இருக்குன்ட்டு அவன் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு தலையாட்டச்ச, எப்படியாவது இந்த தலையிலேருந்து இந்த சந்திரன் கீழே விழுதுராதா, நம்ம இப்ப இன்னொரு வர சந்திரன் எடுத்து நம்ம தலையில வச்சுன்ற மாட்டோமான்னுட்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்ற சாக்குல அவன் வந்து தலையாட்டின்ண்டே இருந்தான். ஆனா தலையாட்டினாலும் சந்திரன் தான் விழாம தப்பிச்சுன்றதுனால இன்னைக்கும் அந்த சந்திர கலையோட இருக்கானே தவிர, இல்லைன்னா ஆசை என்னன்னா இன்னொரு அந்த அதனால்தான் இவர் என்ன பண்ணார், பூர்ணமா வந்துட்டாக்கா லக்ஷ்மின்னு தெரிஞ்சுட்டு தான், லக்ஷ்மின்னு தெரிஞ்சுட்டாக்கா தான் ஆசைப்பட மாட்டான் பாவம். அதனால வந்து அந்த முதல்ல கொஞ்சோண்டு அந்த அங்குரம் கொஞ்சம் தான் வெளியில வந்ததை பார்த்து இவன் நினைச்சா இது சந்திரன் வந்து கலக்கம் இல்லாத இன்னொரு சந்திரன் வரா மாதிரி, பேஸ் மட்டும் வெளியில வர சமயத்துல இன்னொரு சந்திரன் மாதிரி பிரகாசிக்கின்ற இன்னொரு வஸ்து வருது. இந்த சந்திரனானது கலங்கம் இல்லாம சந்திரனா இருக்கிறதுனால இந்த இதை எப்படியாவது கீழே தள்ளிட்டு நம்ம இந்த சந்திரனை வச்சுடலான்ட்டு ஸ்தோத்திரம் பண்ற சாக்குல தலையை வேற ஆட்டுறானா அப்படின்னு இதுல ரொம்ப அழகா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஸ்லோகம். எப்படின்னா அம்ப மறுபடியும் அர்த்தம் சொல்றேன். அம்ப ரமே விஸ்வாசேசனகம் தவ முகம், எப்பொழுதுமே விஸ்வத்திற்கு சந்தோஷத்தையே ஏற்படுத்தாத அளவிற்கு செவிட்டாத அளவிற்கு உள்ள தன்னுடைய தவ உன்னுடைய முகம் திருமுக மண்டலத்தை பயசிந்தோகோ உதஞ்சத்து பால் கடலிலிருந்து பயசிந்தோகோ பஞ்சமி பயசிந்தோகோ உதஞ்சத்து வெளிவருகின்ற சமயத்தில் சதா அப்பொழுது விகலத் கலங்கம் அபரம் சந்திராங்குரம் சங்கித்வா, இது விகலத்து கலங்கம் கலத் போயிட்ட விகலத் விசேஷேன கலத் நன்றாக கலங்கம் நழுவி போன சந்திரன், இது கலங்கம் இல்லாத சந்திரன், அபரம் இன்னொரு சந்திரனுடைய அங்குரம் இது சந்திரனுடைய ஒரு முளை வெளியில வருகிறது என்று சங்கித்வா என்று சந்தேகித்து துவாப்பிரத்தியம் துவான பிறகுன்னு அர்த்தம், துவாப்பிரத்தியத்துக்கும் லெப்பிரத்தியத்துக்கும் பிறகுன்னு அர்த்தம். சங்கித்வா என்ன சங்கரஹா என்ன சங்கர் சப்தத்துல இங்கேயும் சங்கா இந்த வருது பாருங்க, அது வேற ஒரு சந்தேகம் நிறைய இருக்கும் போல இருக்கு சங்கருக்கு, அதனால சங்கித்வான்ற சப்தத்தை அங்க சங்கித்வா சங்கரஹா பிரதமதஹா முதல் முதல்லயே என்ன மஸ்தபதே முதல்ல வச்சுட்டு இருக்காரு, முதல்ல சந்திரன் வந்த உடனே எடுத்து தள்ள வச்சுட்டாரு அவசரப்பட்டு, என்ன பண்ணுவானா நிறைய மார்க் போட்டுருவா முதல்ல, அதுக்கப்புறம் வர குழந்தைகள் நன்னா சொன்னா எங்க மார்க் போடுறதுன்னு தெரியாம 10க்குள்ளேயே எங்கடா போடுறது, முதல்ல 5 6ன்னு போட்டிருந்தா இன்னும் இடம் இருக்கும், அது முதல் குழந்தைக்கே சந்தோஷப்பட்டு 9 போட்டாச்சு, அப்புறம் எங்க ஒரு லைன் அதை விட ரொம்ப பிரமாதமா சொல்ற குழந்தைக்கு 10 போடுறதுக்கு மனசு இல்ல, 15 வரல் போடலாம் போல இருக்கு ஆனா இடமே இல்ல 10, அந்த மாதிரியாக என்ன பண்ணாரு முதல்ல சந்திராங்குரம் சங்கித்வா முதல்ல சந்திரன் நன்னா இருக்கு பாது அப்படின்னு எடுத்து வச்சுட்டார், அதனால 10 புடவை போடுற வரையில் கடையில யாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கா பாருங்க, ஏன்னா அது முதல்ல இவ்வளவு அழகான புடவையா இருக்கு இதை எடுத்துட்டு முடிக்கலாமேன்னு நம்ம ஆம்பளைகள் நினைப்போம், ஆனா அவ சந்தோஷமே பட மாட்டேன், அதை எடுத்து போட்டுட்டே இருக்க 10 போடுவான் 20 போட போட்டுட்டேன் உங்களுக்கு என்ன வந்துருவா இல்லையா, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணார் இவர் புருஷரான பண்ணால அவசரப்பட்டு எடுத்து ஒண்ணு முதல்ல பார்த்து வாங்கி எடுத்து வச்சுட்டான், ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு அப்புறம் கிடைக்காத போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சந்திராங்குர முதல்ல ஒரு சந்திரனை பிரதமதா மஸ்தபதே நெஸ்தம் முதன் முதலாக தன்னுடைய தலையில் தலையாகிற ஒரு இடத்தில் வைத்த நெஸ்தம் வைக்கப்பட்ட விதும் சந்திரனை பிரசம் நியூனகா ரொம்ப தாழ்ந்தவனவன் இதி பிரம்சை இதி என்று பிரம்சைத்தும் தள்ளிவிடுவதற்காக சுவன்னிவ ஸ்தோத்திரம் பண்றது போல ஒரு பாவனை பண்ணி ஸ்தோத்திரம்னா அப்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு, ஆனா கூட ஒரு தலையாட்டம்னா விரும்ப தலையாட்டம் என்ன இருக்குமா சுவன்னிவ in the disguise of eulogizing Lakshmi அப்படின்னு அர்த்தம். இந்த சாக்கில சிரஸ்கம்பம் தலையாட்டலை நிர்மமே பண்ணினான் நிர்மாணம் பண்ணார் நூனம் நிச்சயம், நிச்சயமா இப்படிதான் பண்ணிருப்பார், இதுக்காக தான் அவர் பண்ணிருப்பார், இல்லைன்னா அவர் தலையாட்டியோ அங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியமோ கிடையாது, இருந்தாலும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி தலையாட்டி இந்த எப்படியாவது இந்த சந்திரன் கீழே விழுந்துடாதா இந்த சந்திரன் எடுத்து நம்ம தள்ள வச்சுக்க வேண்ட மாட்டோமா என்று அந்த இரண்டாவதாக வந்த அந்த திருமுக மண்டலம் லக்ஷ்மியினுடைய திருமுக மண்டலம் பார்த்தா எப்பவும் தெவிட்டாத அளவுக்கு சந்தோஷத்தையே ஏற்படுத்தாதது அந்த அளவுக்கு ஒரு பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான அந்த உன்னுடைய சிரோபாகம் எப்படி வெளியில வந்ததோ அப்பவே அவன் என்ன பண்ணிட்டான் இதான் சந்திரன் வந்து இது வந்து இது இல்லாத கலங்கம் இல்லாத சந்திரன் என்று நினைத்து, அதாவது என்ன அர்த்தம் லக்ஷ்மியினுடைய முகத்துல கலங்கம் இல்லைன்றதும் ஒண்ணு தெரியும், அது வந்து சந்திரன்ல கலங்கம் இருக்குன்னு தெரியணும், அதனால அவனை நின்னன் ரொம்ப நீச்சன் அப்படின்றதாக பிரிஷம் நியூனகா அப்படின்றதாக ஏதாவது சொல்லி தானே தள்ளணும் நீ ரொம்ப தாழ்ந்தவன் என்று பிரம்சைத்தும் கீழே தள்ளுவதற்காக சுவன்னிவ ஸ்தோத்திரம் பண்ணுற வியாஜத்துல இவ சப்தம் அதான் சொல்றது ஸ்தோத்திரம் பண்றவன் மாதிரி சிரஸ்கம்பம் நிர்மமே தலையாட்டுதலை செய்தான் என்று நூனம் இது நிச்சயம் அப்படின்றதாக அழகான ஸ்லோகம். என்ன இதெல்லாம் ஒரு உத்ரேட்சை ஹேத்துத்ரேட்சை, அவர் தலையாட்டினார் எதுக்குடா தலையாட்டினார்னா பாட்டுக்கு தலையாட்டுற மாதிரி ஆட்டுறார், உண்மையிலே பாட்டுக்கு ஆட்டல அவர் ஆட்டினதுக்கு காரணம் இந்த பழைய சந்திரன் கீழே விழுந்துடணும் இந்த லக்ஷ்மியினுடைய திருமுக மண்டலம் முதல்ல என்னென்ன லக்ஷ்மின்னு தெரியாத சந்திரன் மாதிரி இருக்கிறதுனால இந்த சந்திரனை எடுத்து கலங்கம் இல்லாத சந்திரனை எடுத்து தன் தலையில வச்சுடணும்ன்ற எண்ணத்துல அவர் ஆட்டினார் அப்படின்றதாக ஸ்லோகம். அண்மை அப்படின்னா அம்பரமே விஸ்வாசேசனகம் தவ முகம் பயசிந்தோகோ உதஞ்சத்து ததா விகலத் கலங்கம் அபரம் சந்திராங்குரம் சங்கித்வா சங்கரஹா प्रथमतः मस्तपदे न्यस्तं विधुं वृषं न्यूनः इति हेतोहन अर्थम इति 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 कथयन् अर्थम इल्ल சொல்லிக்கொண்டு அப்படின அர்த்தம் इति हेतोहन வச்சுக்கோ என்ற காரணத்தினால்னு வச்சுக்கோ பிரம்சயிதும் துவன்னிவ சிரஹ் கம்பம் நிர்மமே நூனம் நூனம் நிச்சயமாக இதான் நடந்தது அப்படின்றதாக உத்ரேட்சை. உத்ரேட்சை என்ன அர்த்தம்? இதுக்கு ஹேத்துவை ஒன்று கல்பிக்கிறது, அது உண்மையிலே அது இல்லை, ஆனா அதை கல்பிச்சாக அழகா இருக்கு காவியம். விஸ்வாசேச்சனகம் முகம் தவ பயஸ்திந்தோருதன் சத்ததா சங்கித்வா விகலத்தலங்கம் அபரம் சந்திராங்குரம் சங்கரா ஞஸ்தம் மஸ்தபதே விதும் பிரதமதோ நூனம் பிருஷம் न्यूनयित्यम् बभ्रंशयितुम् स्तुवन्निव शिरः कम्पम् रमे निर्ममे निर्ममे பாருங்க அதுல வேற ரமேன்னு சொல்றார், ஒன்னு நிர்மமேன்னு சொல்றார். அந்த ஏன்றது அலிட்டரேஷன். அது மாதிரி யஸ்தம் மஸ்தபதே என்றதுல இஸ்தம் மஸ்த அப்படின்றத மறுபடியும் ரெண்டு தடவை சொல்றார். அந்த மாதிரி சங்கித்வா நீங்க சொன்னார், அங்க அங்குரம் அப்புறம் கலங்கம் இங்கா 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 4 தடவை இங்கா அதுல போடுறார். விஸ்வாசேசனகம் முகம் தவ பயோசிந்தோருதன் சத்ததா அதுல ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அலிட்ரேஷனை உபயோகப்படுத்துறது அதெல்லாம் கவனிச்சாதான் காவியத்துல இல்ல. இதெல்லாம் பார்த்தாதான் நம்மளும் சிரக்கம்பம் பண்ணிட்டே இருக்கணும் இந்த ஸ்லோகங்களுக்கு எல்லாம். விஸ்வா மறுபடியும் சொல்றேன், சிரக்கம்பம் பண்ணிட்டே ஒரு தடவை சொல்றேன். அது எனக்கு சந்திரன் கீழே விழறதுக்கு ஒன்றும் முதல்ல சந்திரன் இல்லை, அதனால கவலை இல்லை. விஸ்வாசேசனகம் முகம் தவ பயோசிந்தோருதன் சத்ததா சங்கித்வா விகலக்கலங்கம் அபரம் சந்திராங்குரம் சங்கரஹான் யஸ்தம் மஸ்தபதே விதும் பிரதமதோ நூனம் பிருஷம் ன்யூனயித்யம் பப்ரம்சயிதும் ஸ்துவன்னிவ சிரஹ் கம்பம் ரமே நிர்மமே. அவர் சந்திரனுக்காக இன்னொரு சந்திரனுக்காக தலையாட்டின்று அவர் பாடினார், அவர் ஸ்தோத்திரம் பண்ணார் அந்த சந்திரனை. ஆனா அடியன் இந்த ஸ்லோகம் நல்லா இருக்குன்றதுக்காக, இந்த அலிட்டரேஷன் எல்லாம் இருக்குன்றதுக்காக அடியனும் தலையாட்டின்று ஒரு ஸ்லோகத்தை சொல்லியார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.